தம்பி விஷால் வந்து நிற்கிறதுல தவறு கிடையாது. என்னென்னா சரி நம்ம இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். மிக அற்புதமான எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி குட், எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் தான் சொன்னோம் இப்போ உள்ள அந்த வண்டி வரும்போது அவங்க ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் உள்ளே வரணுன்றது, கூட டிரைவர் வரலான்னு. அது கூட என்ன செஞ்சிட்டாங்கன்னா டிரைவரை இறக்கி விட்டுவிட்டு அவங்க டிரைவர் போடுவேன்னு சொன்னாங்க. நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா என் வண்டி 2.5 கோடி வண்டி, இவன் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு ரிப்பேர் ஆகிக்கிறேன்னா அதனால் நாங்கள் ஒத்துக்கல. அப்புறமா இப்போ சொன்னாங்க சரி அவங்கவுங்க டிரைவரே வச்சுக்கிட்டு வந்து உள்ளே வந்துருங்கன்னு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆளுங்க வரக்கூடாதுன்றதுக்கு மிக அருமையான முறையில் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஐ அப்ரிஷியேட் ஹானரபிள் ஜட்ஜ் ஸோ தோ ரிட்டையர்ட் மிஸ்டர் ராஜசேகர் அண்ட் இஸ் குரூப். இதில் பெரும் கடும் போட்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. தானசார் அவர்களும் ரித்தீஷ் ஜேகே ரித்தீஷ் அவர்களும் சேரன் அவர்களும் அவர்களை போன்றவர்கள்லாம் அதில் கொஞ்சம் இறங்கி கடுமையாக வேலை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கேஆர் வந்து எந்த விதத்திலுமே சளைத்தவர் அல்ல, ஒரு அற்புதமான ஒரு மனிதன். இந்த டீம் நல்ல டீம் தான். என்னென்ன இப்போ தம்பி விஷால் அவர்கள் நிற்கிறாங்க, அவர் நீங்கள் எதிர்பார்க்குறது அதுவாக இருக்கும், நான் அவர்களை அதை பற்றி எதாவது சொல்ல போகிறோம். தம்பி விஷால் வந்து நிற்கிறதுல தவறு கிடையாது. என்னென்னா சரி நம்ம இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம் நடிகர் சங்கத்தில், ஏன்னா நான் தோல்வி பெறும்போது தோல்வியை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பெருந்தன்மையாக தான் வந்தேன். அஃப்கோர்ஸ் கேஸ் ஈஸி அதெல்லாம் அவங்க போடுவாங்க, நாங்களும் போடுறோம், அது வேறு விஷயம். ஆனாலும் தம்பி விஷால் வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு போட்டியோடு இருக்கிறார். அதனால் மொத்தம் அவங்க டீம் வந்து கொஞ்சம் நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள். எப்படி கேஆர்என் டீமில் கதிரேசன் போன்றவர்கள்லாம் இருக்காங்களோ அதே போல் இங்கேயும் வந்து நல்ல நல்ல, அதாவது இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ், உதாரணத்துக்கு சகோதரர் மிஸ்கிந்த் இருக்கிறார், இவர் பிரகாஷ் ராஜ் இருக்கார். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கடுமையான போட்டி தான், நல்ல ஹெல்தியான போட்டி, இப்படி தான் இருக்க வேண்டும் போட்டின்னா. ஆனால் ராதாகிருஷ்ணன் அணி பெரிய அளவில் வெற்றி பெறும்ன்றது நேற்று நான் பார்த்த கூட்டத்திலேருந்து நான் தெரிந்து கொண்டது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்லேருந்து 650 பேருக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தளவுக்கு மெம்பர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆதரவை தெரிவித்தார்கள். யார் வெற்றி பெற்றாலும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் மிக சிறப்பாக நடக்க வேண்டும். ஏன்னா நான் எனக்கு வந்து ஒரு கண் வந்து தயாரிப்பாளர்னால் ஒரு கண் வந்து டைரக்டருங்க, அதனால் யாரையுமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது என்று சொல்லி இந்த தேர்தல் நல்ல முறையில் நடந்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நன்மை பெற வேண்டும், நன்மை பெற வேண்டும். இந்த ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் வந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. யார் வந்தாலும் அவங்களாம் இருக்க வேண்டும், அவர்களுக்காகத்தான் நடத்தப்படுகிறது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்பதை தெரிவித்துக்கொண்டு நான் வந்து வாக்களித்திருக்கேன், நான் யாருக்கு வாக்களித்தேன்னு சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சென்டர் இருக்கா? இல்லைங்க, நடிகர்கள் வந்து பதவிக்கு வருவது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதவிக்கு வருவது வந்து தவறு இல்லைங்க, அதெல்லாம் வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. என்னென்னா இந்த தலைமை அந்த செயலாளர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வரக்கூடாது. கமிட்டி மெம்பர்லாம் நான் நின்றும் பாருங்கள், நானும் நின்றோம், செல்வமணி ஒரு வாட்டி நின்று இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஜெயிச்சு வந்தோம், கருணாஸ் நின்று வந்திருக்கோம், அதெல்லாம் வந்து தவறு கிடையாதுங்க. கமிட்டியில் நிற்கிறது உண்மையிலே தப்பு கிடையாது. அதனால் இப்போ வந்து தம்பி விஷால் அவர்கள் நிற்கிறாரே உடனே அதுக்கு நீங்கள் எதிர்ப்பானா, நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரியுது எதிர்ப்புன்னு இல்லை, திருப்பி சொல்லணுமா? அதுக்கு இல்லை, தலைவர் பதவிக்கு தம்பி நின்று இருக்க வேணாம், அவர் வந்து ஒரு கமிட்டியில் நின்று இருந்தாருன்னா உண்மையிலே பெரிய ஆதரவு கிடச்சிருக்கும். ஏன்னா நல்ல ஒரு நல்லதொரு உழைப்பாளி, சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுவார் எங்கள் எலெக்ஷன் வரைக்கும். அதனால் வெரி குட் ஒர்க்கர், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பட் ஸ்டில் என்னுடைய ஐ வில் ரெஜிஸ்டர் மை அப்ஜெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் நிற்பது. ஏன்னா இங்கே 24 மணி நேரம் வேலைங்க, நமக்கு நடிகர் சங்கம் வேலை பண்ணுறதுக்கு ஏன் பாப்புலர் ஆர்டிஸ்ட் வரக்கூடாதுன்னு நான் வச்சுருந்தேன்னா எல்லோரும் வேலை செய்ய முடியாது, அவங்கவுங்க ஷூட்டிங் போயிடுவாங்க. இப்போ கூட பாருங்கள், எஸ்வி சேகர் அவர்கள் அந்த கமிட்டிலேயே இருக்கிறவர், அவர் சொல்கிறார் நடிகர் சங்கத்தில் பாலமுருகன்ற மேனேஜரை தான் பார்க்க முடியுது, வேறு யாரையும் பார்க்க முடியல. நான் இருக்கும்போது அப்படி அல்ல, ஏன்னா எனக்கு சினிமா வேணாம்னு நினச்சி உள்ளே வந்தேன், வேணாம் அதற்காக சொல்லி அந்த பதவியிலலாம் அப்படி தான் இருக்கணும், இருந்தால்தான் போராட முடியும், போராளியாக இருக்க முடியும். ஆனால் இங்கே கூட அப்படி தான், தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நடிகருக்கு இவர் நியாயம் கற்பிப்பாரா இல்லை தயாரிப்பாளர்களுக்கு நியாயம் கற்பிப்பாரான்னு தயாரிப்பாளர்கள் நடுவில் இந்த ஒரு கேள்வி இருக்குது. அதனால் நடிகர்கள் நிற்காமல் இருக்கிறது பெட்டர்,
தலைவர் செயலாளர் பொருளாளர் போஸ்ட்லாம் நிற்காமல் இருக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நன்றி.